ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடல் சோர்வு, உடல் பலகீனம், ஊட்டச்சத்து குறைபாடுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. மாதம் ஒரு முறையாவது வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது வாசனையும் சரி, அதோடய டேஸ்ட்டும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரல் வறுவல் நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே அரை தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப குட்டியான தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா அரை தக்காளி மட்டும் போதும். வெங்காயம் தக்காளிலாம் நிறைய சேர்க்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி. நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு ஈரல் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு இப்போ நான் சொன்ன அளவுகள்லாம் சரியாக இருக்கும். ஈரல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நாமெல்லாம் நிறைய பேர் ஈரலை ரொம்ப நேரத்துக்கு வேக வச்சுருவாங்க, அதனால் அதோடய மருத்துவ குணமும் போயிடும். அதே மாதிரி குக்கரெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால அது வேகிற தன்மையெல்லாம் இழந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதோட மருத்துவ குணமும் கிடைக்காது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈரல் செய்யும் போது இந்த மாதிரி நார்மல் கடாயில் செஞ்சாலே போதும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு துளி கூட தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் நேரம் வேகும் போதே இதிலிருந்து தண்ணி நல்லா வெளியாக இருக்கு பாருங்கள். இது மறுபடியும் சுண்டி வரும்போது ஈரல் நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும், அதனால் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். 10 நிமிஷமாக வேக வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சுண்டி சூப்பராக வெந்து வந்திருக்கும். நாமளாக மட்டன் நீங்கள் கறியாக வாங்குறத விட இந்த மாதிரி ஈரல் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது, அல்லது மற்ற சத்துகள் விட்டமின்கள்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் நீங்கி உங்களை ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும். உடம்பு ரொம்ப சோர்வாக, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும்பொழுது, பலகீனமாக இருக்கும்பொழுது இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடம்புல ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரதுனால வேகமாக ரத்தம் உற்பத்தி ஆகும். இவ்வளவு ஹெல்தியான இந்த ரெசிபியை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.